Hello friends, welcome to Smart Kitchen. இன்னைக்கு நம்ம ரெண்டே ரெண்டு முட்டையை வச்சு ஒரு கப் கோதுமை மாவு ஒரு அருமையான ஸ்வீஸ் ரோல் கேக் தாங்க செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து ரெண்டு முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இதோட ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம ஒரு பீட்டர் அது மாதிரி இருந்தது வச்சு நல்லா என்ன பண்ணுறீங்க, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு ஒரு க்ரீமி மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அடிக்கடிக்கு என்ன ஆகும்னா, இது நமக்கு இந்த எக்கும் அந்த சுகரும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி ஒரு க்ரீமி மாதிரி உங்களுக்கு வரும். அந்த அளவுக்கு நம்ம இதை என்ன பண்ணணும், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா வந்து பீட் பண்ண உங்களுக்கு இது மாதிரி நல்லா க்ரீமியாக வரும். ஸோ இது வந்து நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 20-25 நிமிஷம் இது வந்து நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். இது மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் வந்து லேட்டாக ஆகும் தவிர மற்ற எல்லாமே நமக்கு குயிக் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் க்ரீம் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து பீட் பண்ணிக்குங்க. ஸோ இதில் வந்து நான் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. கோதுமை மாவு எடுத்துக்கலாம், இல்லாட்டினா நீங்கள் இதில் வந்து மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கோதுமை மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து கொஞ்சம் கூட ஒரு 2 ட்ராப் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு ஃப்ரை பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து லைட்டாக வந்து ஆயில் வந்து ஃபுல்லாக வந்து தடவிக்கலாம். தடவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க இந்த இதை வந்து ஊற்றிருங்க. ஊற்றிட்டு இதை வந்து கொஞ்சம் அப்படியே வந்து ஈவனாக ஆகிற மாதிரி லைட்டாக வந்து இப்படி பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ நான் வந்து அடுப்பை ஆன் பண்ணி இந்த பேனை வந்து வச்சுட்டேன். நான் இது மேலே ஒரு மூடியை போட்டு அப்படியே மூடிக்குங்க. மூடிட்டு இதை வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இது வந்து ஒரு 20 நிமிஷம் இது வந்து அப்படியே இருக்கணும். இப்போ எனக்கு ஒரு இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் தாங்க ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு சைடில் பாருங்கள் நல்லா வந்து கோல்டன் கலர் வந்திருக்கு. ரெண்டாவது இப்படி நம்ம குத்தி பார்த்தா நமக்கு ஒட்டவேல நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாருங்கள் நமக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இப்போ இது மேலே நான் வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இது மாதிரி ஒரு கத்தியை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லைட்டாக இது மேலே அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இது வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கொஞ்சம் நல்லா அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. பாருங்கள் ஜாமை வந்து நம்ம வச்சு எல்லா இடத்துலையும் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து தடவி எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை மட்டும் தனியாக எடுத்துருங்க. எடுத்துட்டு நான் ஒரு பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன், அதோடைய சென்ட்ரில் வந்து இதை வச்சுருங்க. வச்சுட்டு இதை வந்து நம்ம அப்படியே என்ன பண்ண போகிறோம், ரோல் மாதிரி வந்து அப்படியே உருட்ட போகிறோம். ஸோ உருட்டும் போது இந்த பட்டர் பேப்பர் மட்டும் அப்படியே என்ன பண்ணுறீங்க, எடுத்துருங்க. எடுத்துட்டு கடைசியாக இந்த மாதிரி இப்படி வச்சுருங்க. ஃபுல்லாகவே இந்த மாதிரி நம்ம உருட்டின பிறகு இந்த லாஸ்ட்டு மூலையில் மட்டும் இப்படி வந்து சுருட்டிடுங்க. ஏன்னா நமக்கு அது வந்து விரிஞ்சிடக்கூடாது. ஸோ அது எல்லாமே நமக்கு அப்படியே என்ன ஆகணும், செட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி பண்ண பிறகு இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து இதை அப்படியே வச்சுருங்க.
பாருங்கள் இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு நான் எடுத்துட்டேன். இப்போ நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது மட்டும் அப்படியே தனியாக எடுத்துருங்க. இது வந்து அப்படியே நமக்கு என்ன ஆயிடும்னா அப்படியே நல்லா வந்து செட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை மட்டும் இப்படி வச்சுருங்க. அடுத்தது நமக்கு நல்லா அப்படியே ரோல் ரோலாக வந்துடும். இதை வந்து அப்படியே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த மாதிரி கேக் செய்யலாம். நீங்கள் பர்த்டே கூட யாருக்காவது கேக் வேணும்னா கூட இந்த மாதிரி செய்யலாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கோல்ட் காஃபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க, இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ கோல்டு காஃபிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நான் வந்து காஃபி பவுடர் வந்து இதை 2 ரூபா பாக்கெட் எடுத்துருக்கிறேன். இது ஒரு டம்ளருக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடராக இருந்தாலும் சரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து சாக்லேட் எசன்ஸ் வந்து ஒரு ட்ராப் தான் ஊற்ற போகிறேன். சாக்லேட் சிரப் இருக்கிறவங்க அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ எசன்ஸாக இருந்தால் நமக்கு அதிகமாக தேவைப்படாது, ஒரு ட்ராப் அளவு அந்த ஃப்ளேவருக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கிறோம். இதில் வந்து நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பால் வந்து நல்ல ஜில்லுன்னு உள்ள பால். நான் வந்து நல்லா காய வச்சு ஆற வச்சிட்ட பிறகு இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தேன். அதனால் நல்லா கூல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பால். நீங்கள் வந்து கூல் பண்ணாமல் இருந்துச்சுன்னா இதுக்கு பதில் நீங்கள் வந்து ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ காஃபி பவுடர் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து சாக்லேட் வந்து சிரப் உள்ளவங்க கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணிக்கலாம். நான் எசன்ஸ் இருக்கனால இது வந்து ஒரு ட்ராப் அளவுக்கு வந்து மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். இன்னும் உங்களுக்கு நல்லா கூடுதலாக ஒரு டேஸ்ட் வேணும்னா நீங்கள் இதில் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம இது மாதிரியே நீங்கள் செஞ்சிடலாம். இப்போ இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பிளெண்ட் பண்ணனா உங்களுக்கு அந்த நல்ல முறையோட நல்லா இருக்குங்க. பாருங்கள், இப்போ நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றிடலாங்க. ஒரு சுவையான கோல்டு காஃபி நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் வந்து நீங்கள் வந்து லாஸ்ட்டில் வந்து நீங்கள் வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது சாக்லேட்ஸ்லாம் வந்து நல்லாவே துருவி இது மேலே போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது கொஞ்சம் நல்ல ஒரு கூலிங்கோடு குடிக்கும்போது இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். எப்போ நார்மலாக மட்டி காஃபி இந்த மாதிரி குடிக்கிறதோட ஒரு தடவை நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you, viewers.